ஹலோ பேஸ், நான் உங்க மகாபிரபு. நாம சில படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச நண்பர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் மாறி போகிற மாதிரியும், இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்களையே வேற மாதிரி மாற்றிடும். ஆனால் இங்கே உண்மையிலேயே ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி அந்த பொண்ணு என்ன இழந்தா, அதனால் அவளோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செலினா டெக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபுல்லாக மரம் காடு செடி கொடிந்தா இருக்காமா, பெருசாக எந்த ஒரு வீடுகளும் அவ்வளோக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாக எந்த வீடுகளும் நிறைய இல்லையாமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பெரிய ஒரு வீட்டை கட்டி ஒலிவியா அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் டிராவல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பையன் டேடன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய வீட்டில் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாக ரொம்ப ஜாலியாக போய்கிட்டே இருக்கு. ஆனால் 1990 நடந்த ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி மாற்றிருக்கு. இவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குமாமா, அந்த குளத்துக்கு பக்கத்தில் அவங்க பையன் விளையாட போயிருக்காங்க. அந்த சின்ன பையனுக்கு 7 தான் ஆகுது, அதனால இவங்களும் வந்துட்டு அந்த பையன் சும்மா விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் விளையாண்டுருந்த அந்த பையன் அந்த குளத்துக்குள்ளேயே தவறி விழுந்து இறந்து போயிடறான். இப்படி தன்னோட பையன் இறந்து போனதுக்கப்புறம் ஒலிவியானால தன்னால் தான் தன்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே திட்டிக்கிட்டு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. அப்படியே சில நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. ஆனால் 1 ஆகியக்கூடிய ஒலிவியானால மாற முடியல. அதுக்கப்புறம் தன்னோட பையன் இறந்து 1 முடிஞ்சதுமே தன்னோட ஒய்ஃப் ஒலிவியா கூட வாழ முடியாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் டிராவல்ஸ் ஒலிவியாவை விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமாக அவங்களோட பையன் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருந்த ஒலிவியா தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் யாராக இருக்காங்கன்னா ஒலிவியாவும் அவங்களோட பையன் மட்டுமே. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 3 கழிச்சு 1994 பிப்ரவரி 2 போலீஸ்க்கு ஒரு மர்மமான கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஆனால் போலீஸ் கால் எடுத்து பேசினா அந்த சைடு வேறு யாருமே பேசலை. இப்படியே நிறைய கால்ஸ் வந்து யாருமே பேசாமல் கட் பண்ணுறதுனால டவுட்டான போலீஸ் அந்த காலை ட்ரேஸ் பண்ணி அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தா அந்த அட்ரஸில் இருக்கிற வீடு ஒலிவியா வாழ்ந்துட்டு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்து போன ஒலிவியாவோட டெட் பாடி கிடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்களோட பையனோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க வீட்டை சுற்றியுமே செவ்வறு ஃபுல்லாக செவரே வெளியே தெரியாத அளவுக்கு சாரி சாரின்னு சொல்லி லெட்டர்ஸ் நிறைய எழுதி ஒட்ட வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் மேலே அவங்களோட கையில் பிலி சுனிய மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கிறாங்க. அந்த பொம்மைக்கு அவங்களோட பையனோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கையில் டைட்டாக பிடிச்சி தான் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே போலீஸ் செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வீட்டில் இறந்தவங்க கூட எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில புக்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே, பட் இவங்க வீட்டிலேருந்து கால்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அது யார் கால் பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை இவங்களை யாராவது கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி போலீஸ் முதல்ல நினச்சிருக்காங்க. அதனால் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமரா எடுத்து போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வீட்டுக்குள்ளே யாருமே வரல, யாருமே வெளியும் போகலை. ஒருவேளை ஏடன் தன்னோட அம்மாக்காக கால் பண்ணியிருப்பானோ. ஸோ கைஸ், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தென் டாடா பை பை ஃப்ரம் மீ ரவுடி எம்பி. சீ டுமாரோ.